விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகு, மோடி அதானி தொடர்புகள் குறித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் நிதி குறைப்பு நடந்தது குறித்தும் பாஜக அரசு மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். யார் இந்த அதானி? அதானிக்கும் பிரதமர் மோடிக்கும் என்ன தொடர்பு? உலக பணக்காரர்கள் வரிசையில் 68வது இடத்தில் இருந்த குஜராத்காரரான அதானி எப்படி 2வது இடத்துக்கு முன்னேறினார்? கடந்த 8 வருஷத்தில் மோடியோட ஒரே சாதனை அதானியை 2வது இடத்துக்கு கொண்டு வந்ததுதான். அதானி என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காரு? பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி கேட்டார், அதானி எப்பப்போ வெளிநாடு போயிருக்காரு? மோடியுடன் வெளிநாடுகளுக்கு போகாத போது அதானிக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் கிடச்சது? மோடி கூட போகும்போது என்னென்ன கான்ட்ராக்ட் கிடச்சது? இந்த விவரத்தை சொல்லுங்கன்னு ராகுல் காந்தி கேட்டார். இப்படி நிறைய பேசியிருக்காரு மாணிக்கம் தாகூர் எம்பி. பட்ஜெட்டில் நம்ம மாமி நிர்மலா சீதாராமன் 30,000 கோடி ரூபாய் குறைச்சிருக்காரு. 100 நாள் வேலைக்கு 30,000 கோடி ரூபாய் நிதி குறைப்பு நடந்திருக்கு. இது வரைக்கும் 2008 எவ்வளவு நிதி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நிதியை குறைச்சிட்டாங்க. 58,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் நிதி கொடுத்துட்டு இருந்தாலும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அடுத்த வருஷத்துல இருந்து 32,000 கோடி ரூபாய் ஆகும். ஏனென்றால் இந்த அரசு அதானியுடைய அரசாக செயல்படுகிறது. வேற கேள்விப்பட்டீங்களா யார் அந்த அதானின்னு? எல்லாரும் கேள்வி அதானி என்ன கேள்விப்படுறது? இப்போதைக்கு இந்தியாவோட மிக முக்கியமான பணக்கம், உலகத்திலே 2வது பணக்காரராக இருக்கிறவர் அதானி. யாரு அதானி? அவர் பேர். நீங்க வாங்குற பெட்ரோலா இருக்கட்டும், நீங்க வாங்குற கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும், நீங்க உங்களுடைய பொருட்களை வாங்கி அதை பேக் பண்ணி விற்கிற அக்ரோ ஃபுட்ஸா இருக்கட்டும், கம்பெனிகளா இருக்கட்டும், அல்லது ரோடா இருக்கட்டும், ரோடு நீங்க போயிட்டு இருந்த இடத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்த ஆளு 2வது இடத்துல கொண்டு வந்து மோதி நிப்பாட்டார். 8 வருஷத்துல நடந்த மிகப்பெரிய மாற்றம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கோ எனக்கோ மாற்றம் வச்சான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. மாற்றம் வச்சா இல்ல, ஆனா அதானிக்கு மட்டும் பெரிய மாற்றம். அவர் வந்து குஜராத்காரரு, குஜராத்தில் இருக்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர. மோடி வந்து இந்த 8 வருஷத்துல உலகத்தினுடைய 2வது பெரிய பணக்காரனா மாத்திட்டார். பெரிய சாதனை தானே மோதியினுடைய. மிக முக்கியமான சாதனைங்கிறது அதானியே 2வது உலகத்தினுடைய 2வது மிக முக்கியமான பணக்காரனாக்குறது. அந்த அதானி பண்ணியிருக்க பிராட் எல்லாம் இப்ப ஒரு பெரிய ரிப்போர்ட்டா வந்து இப்ப பார்லிமெண்ட்ல நாங்க எல்லாரும் பிரதமர்கிட்ட கேட்ட கேள்வியே என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் வந்து ராகுல் காந்தி அன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசினாரு, நீங்க எல்லாரும் கவனிச்சிருக்க, அதானி எப்பப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, நீங்க இல்லாம அதானி வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில இருந்து அவருக்கு கான்ட்ராக்ட் என்னென்ன கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, நீ உங்களோட போகும்போது அவருக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, இதை மட்டும் விவரம் தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இலங்கையா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு நாடா இருக்கட்டும், இந்தியாவில இருந்து மோடி போகும்போது கூட கூட்டிட்டு போறாரு. முக்கியமான பணக்காரனா இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா அதானியா தான் இருக்காரு. அவருக்கு போய் அந்த வேலை அந்த நாட்டில் இருக்க கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறது அதான் மோடி அவர்களுடைய வேலையா இருக்கு. அதனுடைய விளைவுதான் அதானி இன்று 69வது இடத்துல இருந்தவர் 2வது இடத்துக்கு உலகத்தினுடைய 2வது பெரும் பணக்காரனா உயர்ந்திருக்காருனா அது எல்லாத்துக்கும் பொறுப்பு மோடியுடைய கடுமையான உழைப்பு. ஏனென்றால் இது ஒரு மத்திய அரசுடைய திட்டம். இது இந்த திட்டம் கொண்டு வரப்படும் போது அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம். இங்க தமிழ்நாட்டில கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 2006-2007 அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? இப்ப நம்ம ஊர்ல இருக்க ஊராட்சியில் இருக்க பெண்கள் காலையில போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருஷத்துல 365 நாள் வருஷத்துல இருக்கும் போது அதுல 150 நாளாவது விவசாயம் இல்லாத நாட்கள் இருக்கு. 150 நாள் விவசாயம் நடக்காது. 100 நாள்ல இருந்து 150 நாள் விவசாயம் நடக்கும். அதான எல்லாரும் எல்லா இடத்துல நடக்கிறது. எப்பவுமே விவசாயம் நடந்துட்டு இருந்த இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர தவிர 300 நாள்ல விவசாயம் பார்க்கிற மாநில நாட்கள் வந்து பகுதிகள் கிடையாது. இன்னும் அதிக நாள் ஆக்கணும். 100 நாள் நாள்ல இருந்து 150 நாள் ஆக்கணும். எப்ப வரைக்கும் எப்ப எல்லாம் விவசாயிகளையும் அந்த வேலையை வைக்கணும்னு கோரிக்கைதான் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கோரிக்கை. எங்களுடைய நிலைகள் ரொம்ப தெளிவான இல்லை. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து டெல்லியில ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த திட்டம் 100 நாள் திட்டத்திலிருந்து 150 நாள் திட்டமா மாற்றுவோம்ங்கிறதா நாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே வர்றோம். இந்த திட்டத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை காக்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. தொடர்ந்து காப்பதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் அந்த வழியிலே செல்வோம் என்பதை உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகின்றேன். இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குரிய பட்ஜெட்டாக இருந்திருக்கிறது.
இந்த பட்ஜெட் என்பது நிர்மலா மாமியோட பட்ஜெட் என்னவா இருந்துச்சு, பெரும் பணக்காரர்களுக்கு உதவுகின்ற பட்ஜெட்டாக மாறிடுச்சு. அவர் இந்த பட்ஜெட் என்பது பெரும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டாகவும் ஏழை எளிய மக்களுக்கான எந்த ஒரு நல்ல திட்டத்தை கொடுக்காத பட்ஜெட்டாகவும் மாறி இருக்கிறது. குறிப்பிட்ட விதத்திலே தமிழகத்தை வஞ்சிக்கின்ற பட்ஜெட்டாக மாறி இருக்கு. எந்த ஒரு ரயில்வே திட்டங்களாக இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலை திட்டங்களாக இருந்தாலும் சரி, எதற்கும் பெரிய அளவில் நிதி கொடுக்காமல் அனைத்தையுமே இப்ப நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு, அதுவும் குறிப்பாக பட்டாசு தீப்பட்டி சம்பந்தப்பட்ட மாவட்டம், இந்த மாவட்டத்தினுடைய பாதுகாப்பை பேணி காக்க வேண்டியது, பட்டாசு தொழிலை காக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. அதற்காக சிறப்பு நதியை பட்டாசு மண்டலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்தும் வச்சுட்டே வர்றோம். ஆனா அதுக்கான நிதி அளிக்க வரவில்லை. இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்தை, அதுவும் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை வஞ்சிக்கின்ற அரசாக தொடர்கிறது. அடுத்த 12-13 மாசத்துல உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பாஜகவிற்கும் குறிப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை காப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களிடம் திருப்பி கொடுக்கப்படும். அப்பொழுது நீங்கள் காப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, பஞ்சாயத்து தலைவர் சொன்ன மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.